வணக்கம் செய்தி சுருக்கம் நடைமுறைக்கு வந்துடுச்சு பிளாஸ்டிக் தடை தமிழகத்தில் மீண்டும் பயன்படுத்த முடியாத பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு முதல் நாளிலேயே பொதுமக்களும் வியாபாரிகளும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மாற்றுப் பொருட்களை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் துணிப்பை பாக்கு மட்டை மரஸ்பூன் பேப்பர் ஸ்ட்ரா இப்படின்னு இந்த பொருட்களோட விற்பனை களை கட்டியிருக்கு பொதுமக்களும் வீட்டில இருந்து துணி பைகளை கொண்டு வந்தே பொருட்களை வாங்கிட்டு போறாங்க துணிப்பைலாம் போட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து தட்டு வந்திருக்கு அப்புறம் கரும்பு சக்கையில பிளேட் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்க்க மட்டும் யூஷலாக போயிட்டு இருக்குது பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பல பேப்பர் ஸ்ட்ரா வந்திருக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு ஆனால் அது தகுந்த எல்லாம் வந்து நமக்கு ரேட் அதாவது இப்போ பேன் பண்ணாங்க இல்லையா அது பேன் பண்ணுறதுக்கு மாற்று ஏற்பாடு இந்த இதே வேலையிலயோ இதை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட வாங்கறதுக்கு நல்லா இருக்கும் மக்கள் மகிழ்ச்சியோட ஆடிப்பாடி புத்தாண்டை வரவேற்றாங்க நாடு முழுக்க புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியிருக்கு சென்னையில் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரையில் லட்சக்கணக்கானோர் போய் நள்ளிரவில் புத்தாண்டு பிறந்ததும் மகிழ்ச்சியோட ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க கடற்கரையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றாங்க அதிகாலையில கோயில் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடந்துச்சு பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செஞ்சாங்க காலையில எட்டு மணிக்கு வந்து கோயில் தரிசனம் இருந்தோம் ஒன்பதே முக்கால் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் சாமி பார்த்துட்டோம் தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் டெல்லி மும்பை கோவா பெங்களூர் அப்படின்னு முக்கிய நகரங்கள்லேயும் புத்தாண்டு கலை கட்டியிருக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் சென்னையில் ஏழு பேர் பலி புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் கிரீன்வே சாலை அடையாறு சாந்தோம் உட்பட முக்கிய பகுதிகளில் போலீஸார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க வாகனங்களில் அதிவேகமாக போகிறவங்களை தடுக்க பல இடங்களில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில் அதிவேகமாக போய் விபத்து ஏற்பட்டதுனால ஏழு பேர் பலியாகியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க இதனிடையே மும்பையில் மது போதையில் கார் பைக் ஓட்டியதாக ஆயிரத்தி ஐநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இருந்தவர்கள் காவல் நிலையத்தில் அமர வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா காலையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி மூணு பொருட்கள் மீதான சேவை வரி குறைச்சிருக்காங்க சினிமா டிக்கெட் டிவி ஏசி உள்ளிட்ட இருபத்தி மூணு பொருட்கள் மீதான வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படும் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிச்சிருக்கு அது இனியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு நூறு ரூபாய்க்கு மேலே இருக்க சினிமா டிக்கெட்டுக்கான வரி இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு சதவீதமாகவும் நூறு ரூபாய்க்கு கீழே இருக்க சினிமா டிக்கெட் வரி பதினெட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ஸ் வரை கொண்ட டிவி கம்ப்யூட்டர் மானிட்டர் பவர் பேங்க் மீதான வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இந்த வரி சீரமைப்பு நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு பரிசு அளிக்கப்படுது அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு பிரசன் பதில் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் தான் சொல்லணுமா

முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹிந்தி படத்தில் நடித்ததோடு இருநூறு படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்காரு மூச்சு திணறல் காரணமாக கனடால இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்தாரு அவரோட இறுதி சடங்கு கனடாவில் நடக்க இருக்கு இவருடைய மறைவுக்கு பாலிவுட் திரையுலகினர் உள்பட பலர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க